வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமிக்ஸ் டிரெஸ் அண்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர். ஒவ்வொரு நாளுமே நம்ம வணக்கம் தமிழா சூப்பர் பிரைட்டா செம்ம எனர்ஜிட்டிக்கா ஜாலியா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எதனால அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பீப்பிளை சந்திக்கிறோம், நிறைய செலிபிரிட்டிஸை சந்திக்கிறோம், அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஷோ வந்து வேற லெவலில் மாத்திடுறாங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் போது ஏந்தமா, இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க கெஸ்ட் வந்து நம்மள ஒருத்தர் பாப்ஸ், நம்மள ஒருத்தர் இவரை பார்த்தாலே வந்து எல்லாருமே வந்து இவரை மாதிரி ஒரு அப்பா நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு அப்பா. அது மட்டுமா, இவரை மாதிரி ஒரு நண்பன் இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பன் கூட சொல்லலாம். கண்டிப்பா இவரை மாதிரி ஒரு ஆசிரியர் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஆசிரியரும் இவரு. அது வந்து ஐயா மாடசாமி, சு மாடசாமி அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் தான், அதை படித்தவொடனே எனக்கு தோணுச்சு. ஆமாம், அதில் ஒரு விஷயம் எழுதியிருந்தார். அதாவது ஒரு 30 பேர் 40 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பையன் மட்டும் ஊன்னு கத்துவான். உடனே இந்த வாத்தியார் யார் கத்துனான் டென்ஷனாகி அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையாக வச்சு அவனை எழுப்பி நிப்பாட்டி அசிங்கப்படுத்தி அவனை வழி அனுப்புவார். ஆனால் அவன் அந்த கத்துன ஒரு விஷயமே நான் இருக்கேன், எனக்கான அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்ற தேடல் தான் அது. அது எந்த ஆசிரியருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு கல்லூரி படம், ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த காலேஜ் படமாக இருக்காது. ஓகே, புதுசாக இருக்கும், நீங்கள் நினைக்கிறத எதுவுமே அங்கே இருக்காது, ஆனால் புதுசாக ஒன்று இருக்கும், நீங்கள் அனுபவித்த ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம்ல, இது எனக்கு நடந்திருக்கு அப்படி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் அந்த கெட் அவுட்ன்ற வார்த்தை நீ படிக்கும்போது கேட்டிருக்கியா? நிறைய தடவை எப்பவே வந்த டீச்சர் உள்ளே வந்தவொடனே எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே அஸ்வத், கெட் அவுட் அப்படின்றாங்க. அது வந்து நம்ம படம் வந்தது அப்படின்னா எந்த ஆசிரியரும் கெட் அவுட்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அதற்கான ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரு மாணவனுடைய மனசில் எவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்குது. 40 பேருக்கு நடுவில் ஒருத்தனை மட்டும் எழுப்பி நீங்கள் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறதுன்றது அது பெரிய ஒரு வலியை அவனுக்கு உண்டாக்கும். அதன் மூலமாக அவனுக்கு என்ன நடக்குது, அவன் எங்கே போகிறான், என்ன ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயில் பண்ணிடுவோம். அந்த கெட் அவுட்ன்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா, இப்படி நீங்க சொன்ன ஒரே வார்த்தையே எங்களுக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிருக்கு. இந்த கெட் அவுட்ன்ற வார்த்தை இனிமே கேட்க மாட்டோம், லவ்லி அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு மேல வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சவங்க டெஃபினட்டா. சோ கண்டிப்பா வந்து ஸ்கூல் அந்த சப்ஜெக்ட் வந்து நாங்க சாட்டையில பார்க்கும் போதே வந்து சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க இப்ப கெட் அவுட் அப்படின்றது காலேஜ்ல சொன்ன மாதிரி ஸ்கூல்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இப்ப நிறைய டீச்சர்ஸ் வந்து மாத்திட்டாங்க சார். அதான் உண்மையே. ஏன்னா ஸ்கூல்ல பாக்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம படத்துல வச்ச மாதிரி பாக்ஸ். மாணவர்களே, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா, உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா, உங்களுக்கு எந்த ஆசிரியா பிடிக்கலையா, என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த பாக்ஸ் எழுதி போடுங்கன்னு சொல்லி நம்ம படத்துக்கு அப்புறம் தான் மாட்டினாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து டீச்சர்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு, ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ற மாதிரி. நிறைய நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, பட் கம்மி. ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு 100 ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதில் 20 பேர் ரொம்ப நம்ம சொல்ற ஆசிரியர்மா இருப்பாங்க. ஆமாம். ஆனால் 80 பேர் அந்த மாதிரி தற்கிட்ட வராத, பேசாத, தள்ளி நில்லு இப்படின்ற டீச்சர்ஸு இந்த 20 பேரை டாமினேட் பண்ணிடுறதுனால இவங்க வெளியில் தெரியறதில்ல. அந்த 20 பேர் 80 பேர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். சாட்டை வந்ததுக்கு அப்புறம் நிறைய டீச்சர்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து மாத்திருக்காங்க. ஸோ சாட்டைக்கும் அடுத்த சாட்டைக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கு. அது கல்லூரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது பள்ளிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது. ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம நல்ல விஷயங்களை விதைக்கணும்னு நினைக்கிறது அங்கே விதைச்சா தான். இப்போ எனக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா எனர்ஜி, என்னுடைய ஆசிரியர்கள் கொடுத்தது தான். இப்போ நான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு விதைச்ச அந்த பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். சிஏடி அப்படின்னு ஒரு ஆசிரியர், ஆண்டனி தேவசகாயம், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணேன். ஓகே, என்னவா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு அப்படிம்பாரு. இல்லை தலைவர் படம் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீ பார்க்கவே இல்லையா? இல்லை 12 ஷோ பார்த்தேன், இப்போவும் 10:30 போட்டுருவாங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கனே அதான். சரி இந்த அப்படின்னு அவர் ஒரு 50 ரூபா கொடுத்து அவருடைய பைக்கு கொடுத்து சரி போ போயிட்டு போயிட்டு வா, வந்தாவது கரெக்டாக மீதி இருக்க அந்த 3 மணி நேரமாவது கான்சன்ட்ரேட் பண்ணு ஓடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ற ஒரு ஆசிரியர். கரெக்டாக 3 வருஷம் ஆச்சு. 3வது வருஷம் கடைசியில்
நவம்பர் மாதம் என்னை பிடிச்சிட்டார், இங்கே வா, இந்த 2.5 வருஷம் உனக்காக கொடுத்தேன் நான், இந்த 6 மாதம் எனக்காக. சூப்பர். நீ என்னென்னலாம் பேப்பர் வச்சுருக்கியோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற, இங்கே வெளியில் போகும்போது ஒரு டிகிரி கையில் வாங்கிட்டு போகணும், அது உனக்கு என்றைக்காக ஒரு நாள் பயன்படும், எனக்காக கொடுப்பியா அப்படின்னா, சார் தாராளமாக சார். இப்போ அவர் எனக்கு ஹாஸ்டலில் ரூம் போட்டு கொடுத்து கண்டினியூஸாக அந்த 4 மாதமும் நான் வீட்டுக்கே போகாமல் ஹாஸ்டல்லே வந்து படித்து 18 பேப்பர் இருந்துச்சு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். சார் கேட்டிங்கல்ல, அதுதான் அதுதான் சொல்கிறேன், ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான். நான் அந்த மாதிரி ஆசிரியர்களை கடந்து வந்ததுனால தான் அவங்களுக்கு இனம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் இதுக்கு தான் போகிறான், இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், இவனுடைய எதிர்காலம் இதுதான் சொல்லி. ஏன்னா ஆசிரியருக்கு தான் தெரியும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சாட்டை 1 வந்து நம்ம டைரக்டர் போய் பெரிய ரிசர்ச்லாம் பண்ணி நல்லாசிரியர் விருது வாங்கினவங்கள்ட்டலாம் போய் பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார். என்னென்னா, மாணவர்கள் 4 விதம், ஃபாஸ்ட் லேர்னர் ஒன்ன மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், முதல் தடவையாக ஒருத்தர் என்ன ஃபாஸ்ட் லேர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர்கள் சொல்வதற்கு முன்னாடி அவனுக்கு புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறது புரியும், மாடரேட் அது எங்களை மாதிரி என்ன மாதிரின்னு வச்சுக்கோ, திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது. அதுக்கப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டி ஒன்று இருக்குது, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க. இவங்க வந்து எப்படின்னா, நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுவாங்க, ஆனால் அவங்களுக்கு 1 வாட்டி சொன்னால் புரியாது, 10 வாட்டி சொல்லணும், 20 வாட்டி சொல்லணும், 1,000,000 பேர் இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியர்னால் கண்டுபிடிக்க முடியும். இவன் ஃபாஸ்ட் லேர்னர், இப்போ நான் கண்டுபிடிச்சேன்ல ஒன்று, அந்த இவன் இது இந்த கேட்டகரி இதுன்னு பிரிச்சுக்கிட்டா நீங்கள் இவனுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம், அவன் புரிஞ்சுக்குவான். நிறைய பேசுகிறவன்ட்டு நம்ம போய் நிறைய பேசணும், நம்ம ஒன்று விதைக்கிறோம் திரையின் மூலமாக, அது ஒன்று வெளியில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம இளைஞர்கள்ட்ட அது ஒன்று ஒன்றா வந்து நிற்கிதுன்றப்போ, அதுதான் இந்த திரையின் மூலமாக நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி சாட்டை, அப்பா அடுத்த சாட்டை இதெல்லாம் போராடி போராடி எடுக்கிறது. ஏன்னா அந்த கமர்ஷியல் உலகத்தில் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கவே முடியல, இதுக்கு நம்மளே ஓடி நம்மளே சம்பாரித்து நம்மளே எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தைரியமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு படம் ஒரு இயக்குனராக வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சில படங்களில் வந்து கன்ஃபார்மாக உங்களோட படங்கள் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி அப்படின்னு தெரியும். அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரியான முக்கியமான சமூக நலன் கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து படங்களில் சேர்க்குறீங்க. இது பொதுவாகவே வந்து தமிழ் சினிமாவில் வந்து படங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி இந்த மாதிரி மெசேஜஸ் இருக்கணுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். பார்வையாளர்கள் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் ரிசீவ் பண்ணுறாங்க. கருத்து பேசுகிறவங்க ஒரு டீம் இருக்குல்ல, அவங்கள தான் பாவம் அந்த படம் மாட்டிட்டு தவிக்கும், இவர் ரொம்ப பேசுகிறாரு அட்வைஸ் பண்ணுறாரு. அது அட்வைஸ் கிடையாது, இது அக்கறை, அக்கறையில் பேசுகிறது. யாருமே பேசலைன்னா இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. கண்டிப்பாக இப்போ நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா நடிகர்கள் பேச ஆரம்பிக்கிறதுனால நமக்கு ரொம்ப சந்தோஷம். நேர்கொண்ட பார்வை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அஜித் சார் பேசினது. அந்த மாதிரி ஓகே, நம்ம வருஷம் பூரா கத்துறது இப்போ அந்த மாதிரி ஸ்டார் சொன்னால் ஒரே நாளில் போய் சேரும். இந்த மாதிரி நிறையா இப்போ ஜோதிகா மேம் வந்து நம்ம ராட்சசி பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி சமுத்திரக்கணி சார் அப்படின்னாலே ஒரு இமேஜ் இருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் இருக்கு. அவரோட எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து பயங்கரமா ஒரு மெசேஜோட, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவா. ஆனா நீங்க நடிக்கிற படங்களும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப அழகா அந்த கேரக்டர் சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, இது எப்படி சார் உங்களுக்கு அமையுதா இல்ல நீங்களா எடுக்கிறீங்களா? நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. இப்போ நான் போகிறது வந்து இப்போ அன்பழகன் சார்கிட்ட போய் நான் போய் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்கல, அவருக்கு தோணி இருக்குது ஓகே இந்த கதையை அவர்கிட்ட சொன்னால் சரியாக இருந்தால் அவர் சாட்டை எடுத்துகிட்டு வந்தார். விசாரணை பண்ணும்போது இப்படி தான், திடீர்னு சார் கூப்பிட்டாரு, திடீர்னு நைட்டு 12 மணி இருக்கும், வெற்றி சார் எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கேன், உடனே வாங்க, உடனே போனோடனே அப்படி இதான் விஷயம் இதான் விஷயம் என்ன பண்ணலாம், நாளைக்கே கூட ஷூட்டிங் போகலாம் சார், அப்படி தான் போனோம் விசாரணை. அது ஆஸ்கர் வரைக்கும் கொண்டு போச்சு. இயக்குநர்கள் நம்மளை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, நமக்கு என்ன மாதிரி சட்டை எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சட்டையை போட்டு நம்ம அதில் 100% என்ன உண்மையாக செய்ய முடியுமோ அதை செய்கிறோம், அவ்வளோதான் சார். நீங்கள் வந்து அந்த சட்டையை எடுத்து நான் போட்டுக்கிறேன் அதில் 100% பண்ணுறேன்னு இருக்கேன், ஆனால் எந்த சட்டை போட்டாலும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கு சார், அதுதான் உண்மையான ஒரு விஷயமே. எந்த ஒரு கேரக்டர், ஒரு போலீஸானா உங்களை வந்து ஒரு போலீஸாக பார்க்க முடியுது, ஒரு ஆசிரியரானா ஆசிரியராக பார்க்க முடியுது, அப்படியே நீங்கள் உருமாறிடுறீங்க, அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்டர் அப்படின்றது வந்து சமுத்திரகணி சார் அப்படின்றதான் எங்களுக்கு கடவுள் கொடுத்தது தான். வேறு என்ன, என் தம்பி சொல்லுவார், தனுஷ் சொல்லுவார், அதாவது விஐபி பண்ணும்போது, ஐயோ நீங்கள் அப்பா எனக்கு அண்ணன் மாதிரி இருக்கீங்களே அப்படி மாதிரி இருங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு போய் ரெடி ஆகிட்டு வந்த உடனே சொல்லுவார், அண்ணன் அப்படியே மாறுது, உங்கள் ஃபேஸ் மாறுது, உடம்பு மாறுது, திடீர்னு தொப்பையெல்லாம் இருக்கும் அந்த படத்தில், அது எப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அது எல்லாமே நடக்கும். அந்த உண்மையாக நம்ம அந்த கதாபாத்திரத்துக்கு நிற்கும் போது நம்முடைய முகம் மனசு உடம்பு எல்லாமே மாறும், அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கோன்றத வச்சு அந்த மாற்றமெல்லாம் நம்ம உடம்பு நிகழும். அடுத்த சாட்டை படத்தை வந்து பற்றி பேசும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னா வந்து நீங்கள், இன்னொரு சைடு அதே மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு தூண் அப்படின்னா வந்து தம்பி ராமையா சார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் ஹீரோ, சாட்டையிலே அவர் தான் ஹீரோ. இதில் என்னை விட தம்பி ராமையா அண்ணனுக்கு தான் நிறைய ஏரியாஸ், என்னென்னா பயங்கர டஃப்பாக இருப்பார், ஒரு தகப்பனாக இருப்பார், அப்புறம் ரொம்ப எமோஷனலான ஒரு ஏரியாவாக இருக்கும். தம்பி ராமையா அண்ணன் இல்லைன்னா இந்த படைப்பே இல்லை.
நாங்கள் இந்த கதையை முடிவு பண்ண உடனே அன்புகிட்ட சொன்னேன், முதல்ல அண்ணன்ட்ட போய் கேளுங்க, அண்ணன் ஃப்ரீயாக இருக்காரு கேளுங்க, அண்ணன் பயங்கர பிஸியாக இருக்காரு அப்படின்னு அண்ணன்ட்ட போய் சொன்னோன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு, தம்பி எப்போ சொல்கிறாரோ அப்போ போவோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் அண்ணன் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. நிறைய சீன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நானும் அவரும் நடிக்கும்போது அன்புகிட்ட சொல்லுவோம், எப்போ நாங்கள் முழு சீன் நடிச்சிடறோம், நீ எடுத்துக்க அப்படின்னு. முழு சீனும் ரெண்டு பேரும் நடிச்சிடுவோம், இவர் இங்கே ஒன்று வச்சுப்பார், இங்கே ஒன்று வச்சுப்பார், மூணு வாட்டி நடிச்சிருங்க சார் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி எடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அண்ணன். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களா, என்னில் இருந்து 100 மடங்கு எனர்ஜி அண்ணன் தம்பிராமே அண்ணன். சூப்பர். ஸோ அடுத்த சாட்டையில் வந்து, சாட்டையில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எதிரும் புதிருமா இருப்பீங்க நீங்கள், டக்கு டக்கு நீங்கள் பேசுறதும் அவர் பேசுறதுமா சூப்பராக இருக்கும். அடுத்த சாட்டையில் என்ன மாதிரி சார், நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தோஸ்தா அதே மாதிரி தானா? இதில் வந்து கடைசி சேர்ந்துருவேன், கடைசி அவர் ஒரு இடத்துல ரொம்ப குழந்தையாயிருவார், அவரை கட்டி அணைச்சிட்டு வாங்க சார். அவர் படிக்கும்போது அவருடைய ஆசிரியர் கெட் அவுட் கெட் அவுட்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிச்சிருப்பார். ஓகே. அதை தூக்கி இவர் தலையில் வச்சுக்கிட்டு ஒரு 35 வருஷமாக சொல்லிட்டு திரிகிறார். அந்த கெட் அவுட்ன்ற வார்த்தையால் நடந்த நிகழ்வுகளை நினச்சி அவர் கண் கலங்கும் போது நான் கையில் எடுத்துகிட்டு, ஒன்றும் இல்லை சார் வாங்க சார், ஒரு சின்ன மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டீங்க, மாணவர்களை உங்கள் பிள்ளைங்க மாதிரி நினைங்க, கிட்ட போங்க, அவன் தோளில் கை போடுங்க, என்னடா அவன் பிரச்சனைன்னு கேளுங்க, அவன் நாய்க்குட்டி மாதிரி உங்களை சுற்றி சுற்றி வருவான் சார் அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப அது வேறு மாதிரி இருக்கும். அது சூப்பர் சார், கண்டிப்பாக தம்பி ராமையா சாருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து கேரி பண்ணியிருப்பாங்க, உங்கள் கேரக்டரும் சரி அவங்க கேரக்டரும் சரி. அதே மாதிரி இந்த சாட்டை அடுத்த சாட்டை இந்த ஜேர்னியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன்னா அன்பு சார், அவரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அவர் அன்பு சாட்டையாக இருக்கட்டும் அடுத்த சாட்டையாக இருக்கட்டும், இதுக்கு எந்த பெருமையும் எந்த மரியாதை கிடைத்தாலும் அது அன்பழகினத்தான் சேரும். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அதுவும் அன்பு சொன்னதான். டிகிரின்றது ஒன்றுக்கு உதவாத படிப்புன்ற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க சார், அது இல்லை, நீ நார்மல் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தா கூட உனக்கு ஒரு 25,000-30,000 வேலை கிடைச்சிடும்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டோம்னா அவன் வெளியே போகும்போது தைரியமாக போவான் சார்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ பிளான் பண்ணி அதில் வந்து ஒரு வசனம் வச்சுருப்பார், அதாவது இந்த வருஷம் இந்த கல்லூரியை விட்டு 240 பேர் வெளியே போகிறாங்க. இப்போ நான் சொல்லுவேன், தம்பிகள்கிட்ட கேட்பேன், என்னடா லிஸ்ட் எடுத்தீங்களா? ஆமாம் சார், 240 பேர் வெளியே போகிறாங்க சார், 86 பேர் வேலை கிடச்சி போகிறாங்க சார், மீதி 93 பேர் வந்து மேல் படி படிக்க போகிறாங்க சார், ஒரு 4 பேர் படிக்க மாட்டேன் ஊர் சுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க சார், 12 பேர் சினிமாவுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க சார், அவங்களுக்கு அங்கே பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்ணியா சார், நாங்கள் 2 பேர் கவர்மெண்ட் ஜாப் சார், ஏன்னா அவங்க 2 பேர் TNPSC Group 4 எழுதி VO ஆகிருப்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், 16 வருஷம் அனுபவத்தில் இந்த வருஷம் தான் என்னை விட்டு வெளியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்காலம் குறித்த பயம்லாம் போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் வெளிவந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் என்ன மாதிரி பல ஆசிரியர்கள் தயாராகி மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த பயம் இல்லாமல் அவங்களுக்கு பல விஷயங்கள் செய்வாங்க, அது இந்த படம் மூலமாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சூப்பர், கண்டிப்பாக. ஸோ சாட்டையில் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி இந்த புகார் பெட்டி அப்படின்றது வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக இருக்கும் சார், டெஃபினட்டாக. அந்த வயசு தானே, நீ அந்த இந்த வயசில் கரெக்டாக அவங்கள டியூன் பண்ணி விட்டோன்னா பிடிச்சி வந்துடுவானே சார். இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் குள்ள போக போறோம். வச்சிருக்கீங்களே, தொடவே கூடாதுன்றீங்களே. ஆமா, நீங்க பார்க்கவே கூடாது. உங்களுக்கே ஒரு செக்மெண்ட். ஆமா, ஒரு ஃபார்ச்சூன் செக்மெண்ட் சார் இது. என்னன்னா வந்து உங்க முன்னாடி வந்து 5 ஹீரோவோட போட்டோ 5 ஹீரோயினோட போட்டோ இருக்கு. ஆமா, பார்க்க முடியாது. நீங்க பார்க்க கூடாது. நீங்க இப்போ வந்து ஒரு டைரக்டர். ஓகே, இப்போ நீங்க வந்து டக்குன்னு ஒரு ஹீரோ போட்டோ எடுக்கிறீங்க, ஒரு ஹீரோயின் போட்டோ எடுக்கிறீங்க, இந்த ஹீரோ இந்த ஹீரோயினை வச்சு நான் ஒரு படம் பண்றேன்ப்பா, அந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டா இருக்கும், இந்த தலைப்பு வச்சா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஓகே சார், ஆன் தி ஸ்பாட்ல நம்ம கதை ரெடி பண்றோம், டைட்டில் வைக்கிறோம், பூஜையை போடுறோம், முடிஞ்சா. ஓகேவா சார்? சரி வா, போலாம். என்ன சொல்லுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஆர்டராவே எடுக்கிறேன் உள்ள. நீங்க ஆர்டரா எடுக்கலாம், மாத்தி எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாம். ஹாய், விஜய் சேதுபதி அவர்கள் அண்ட் ஹன்சிகா மோட்வானி. ஒரு இன்ட்ரஸ்டிங் காம்பினேஷனா இருக்கு சார் இது. ஆமா, பயங்கரமா இருக்குமே. ஆமா, கருப்பு சோப்புமா. சோ கனி சார் வந்து ஒரு படம் எடுக்கறதுனா எப்படி இருக்கும் இந்த படத்தோட மெசேஜ்? இல்ல, சேது கிட்ட வந்து இப்ப 3 நாளைக்கு முன்னாடி கூட சேதுட்ட சொன்னேன், அப்பா ஒரு விஷயம் பேசணும்பா அப்படினு சொல்லிருந்தேன். அப்படியா? வா. சேது வந்து, சேது வந்து ஒரு ஃபிஷர்மேனா வச்சு ஒரு கதை. சூப்பர், சாலிடான ஒரு கதை, டபுள் ஆக்ஷன் கதை. அதுதான் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு என்ன தலைப்பு வச்சா? கடல் ராசா. கடல் ராசா, அருமை. சூப்பர் சூப்பர். சோ சூப்பர். சோ வந்து என்னன்னா, கொஞ்சம் யோசிச்சு வச்சதுனால சொல்லிட்டேன் டைட்டில் வரைக்கும். ஓ, அப்ப ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தானா? வாவ், அதாவது நம்ம ஃபார்ச்சுனா டிசைட் பண்றது எல்லாமே வந்து நடக்கிற விஷயங்களா இருக்கு. சூப்பர். இந்த கதைக்கு யோசிச்சு வச்சிருந்தது வந்து சேது கூட சேர்ந்து யார் நடிக்கிறதுன்னு யோசிச்சிருந்தேன்னா சாய் பல்லவி நடிக்கும். சாய் பல்லவி, ஆஹா, இது வேற லெவல் காம்பினேஷனா இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். நெக்ஸ்ட் காம்பினேஷன். ஐயப்ப, அப்பாடி, தல அண்ட் ஸ்ருதி ஹாசன். இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்துருக்கோம். சோ அகைன், இப்போ வந்து கணிசருடைய டைரக்ஷன்ல
பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கூட தெரியும் படம். தருமாராக இருக்கும். தேசம் சார்ந்த ஒரு விஷயந்தான், சமூகம் சார்ந்த ஒரு விஷயந்தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு தலையை ரொம்ப பிடிக்கும். சூப்பர். நேர்கொண்ட பார்வை பார்த்ததுக்கப்புறம் அவன் மேலே பெரிய மரியாதை வந்துருச்சு. என்ன மாதிரியான அவர்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டேன். இது வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. இது ஃபார்ச்சூன் கேம். நாங்க வந்து கற்பனைக்கே நினைச்சோம் இது உண்மையாவே ஃபார்ச்சூன்ல வெளியே. இல்ல அவர் கிட்ட ஒரு கதை சொல்லிருக்கேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவதான் சொன்னாரு, இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம அப்பா எடுப்போம் அதை கையில அப்படின்னு சொன்னாரு. ஓகே. சோ வந்து தலைவலி ஆல்ரெடி வந்து கதை சொல்லிட்டாரு, ஆனால இவங்களுக்கு தனியா ஒரு கதையை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு. சார் யார் சார் ஹீரோயினா இருப்பான்? ஏதாவது லைட்டா அந்த ஏரியாவை கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து விட்டீங்கன்னா. புதுசா ஒருத்தவங்க இருப்பாங்க. புதுசா நியூ ஃபேஸ் பார்வதி ஏதாவது ஆடிச்சு இருக்கா சாரி கேட்டு வச்சுக்கோ. விஜய் சார் கிட்ட கதை சொல்லிட்டீங்க, இயக்குனரா ஓகே, அதே படத்துல வந்து ஆக்டர் சமுத்திரகணி சாரும் இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஃபேன்ஸா கேக்குறேன். நான் வந்து அப்படி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா சசி நானும் பேசும்போது நாடோடிகள் பண்ணும்போது சசி சொன்னான், இந்த படத்தை நீ நடிக்கவே கூடாது. ஏன் இல்லை, நீ நடிக்காமல் இருந்தேன்னா இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. அது 100% ஒரு இயக்குனராக மட்டும் இரு. நீ எப்போ முகத்தை தொடச்சிக்காமல் சொல்லித்தறியோ அப்போ அது 100% கரெக்டாக இருக்கும். நீயும் நடித்தனா நீயும் ஒரு வெள்ளை கிளாத்தை வச்சுக்கிட்டு நீயும் தடவிக்கிட்டு தான் இருக்கணும். இது வேற, அது வேற அப்படின்றது. அதனால் கண்டிப்பாக அவராக இருந்தாலும் சரி, இவர் கூட இருந்தாலும் சரி, யார் கூட பண்ணாலும் நான் நடிக்க மாட்டேன். நான் அந்த இடத்துல இயக்குனராக மட்டும்தான் இருப்பேன். பக்கா சூப்பர் சார். இவரையும் தலைவரையும் சேர்த்து வச்சு பண்ணணும்னு ஆசை எனக்கு. என்னன்னா அது வந்து தேசத்தையே மாற்றும், புரட்டி போடும். அது இல்லாமல் இவர் மேலே பெரிய ஒரு ஆசை எனக்கு என்னென்னா, ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே வந்து வைரமுத்து சார் எழுதுன கள்ளிக்காட்டு இதிகாசம் இவரை வச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை. வாவ், சூப்பராக இருக்கும். அது அதே தான், அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். அதுலேயும் ஒரு அற்புதமான ரோல் இருக்குது கள்ளிக்காட்டு இதிகாசத்துலேயும், அதில் அவங்களே பண்ண வைக்கலாம். இவங்க எந்த எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாங்களே. நெக்ஸ்ட் காம்பினேஷன் அத்தடி தலைவரா சமந்தா. சூப்பர். காலா பண்ணும்போது ஒரு 60 நாள் அவர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பக்கத்திலே உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. மொத்தமாக வேற ஒரு மனிதன், வேற ஒரு விஷயங்கள், வேற வேற விஷயங்கள், இந்த சமூகத்தை அவர் பார்க்குற விஷயங்கள் வேறையாக இருந்தது. ஆமாம், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லாமல் தலைவர் மட்டும் தனியாக கிடைச்சான்னா அதுதான் தேசம் சார்ந்த விஷயங்கள் தான். அதுக்கு அவங்க இருந்தாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். சூப்பர். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காமெடி. ஏன்னா இவங்களை வந்து நான் நாடோடிகளில் நடிக்க கேட்டேன். இவங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு நட்பு உண்டு. நாடோடிகள் 1 நடிக்க கேட்கும்போது அப்போ அவங்க வேற ஒரு படம், அப்போ தான் ஒரு படம் ஹீரோயின் நான் தமிழில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி அடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய மரியாதை. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சூப்பர் சார். ஸோ அருமையாக வந்து இந்த செக்மெண்ட் வந்து ஃபார்ச்சுனாக போய் கடைசியில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே நிறைவேறணும், அது எல்லாத்தையும் நாங்கள் திரையில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து தலைவர் பற்றி ஒரு சில விஷயங்கள், ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற சூப்பர் ஸ்டார் வேறு, அப்படியே ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்க சூப்பர் ஸ்டார் வேறன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து பர்சனலாக 60 டேஸ் மேலே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் சார். ஒரு அற்புதமான மனிதர், ஒரு குழந்தை மாதிரி அவர். கணி சார் வந்து அவரை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அடுத்தவங்களை அவர் பார்க்குற அந்த அவங்க மேலே செலுத்துகிற அன்பு தான். யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதர். சூப்பர். ஸோ சூப்பர் சமசர், இந்த செக்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். எனக்கே பதட்டம் ஆயிருச்சு பல இடத்துல, தலையெல்லாம் பார்த்தவொடனே பதட்டம் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 10 போட்டோ வைக்கலான்னு இருந்தோம். சூப்பர், முடிச்சுட்டா சார் வெற்றிகரமா. எஸ் சக்சஸ்ஃபுல்லா இந்த செக்மெண்ட் முடிச்சாச்சு. அண்ட் வந்து உங்களோட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் சார். இன்னொரு கெஸ்ட் நம்மளோட இணைய போறாரு, அவர்கிட்டயும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ அஸ்வத், நம்ம சொன்ன மாதிரி அடுத்த கெஸ்ட் ரெடியா இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கேப்டன் கூட பேசிட்டோம், இப்போ வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆஃப் சாட்டை அடுத்த சாட்டை வந்திருக்காரு. Let's welcome Director Anbalagan sir to our show.
வெல்கம் டு அவர் ஷோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். அதாவது நீங்க ஒரு கேப்டன், நீங்க ஒரு கேப்டன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது எனக்கு தோனி கோலியை பாக்குற மாதிரி தான் சார் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டெட்லி காம்பினேஷன் நீங்க ரெண்டு பேரும். நிஜமாவே உங்களை பார்த்தோடனே நான் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் சார், சாட்டை அடுத்த சாட்டை இந்த மாதிரி ஒரு ஜானர் தமிழ் இண்டஸ்ட்ரி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி உங்களுக்கு தோணுச்சு சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்? கல்வி சம்பந்தமா ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படி உருவானதுதான் சாட்டை. கதை ரெடியான உடனே எல்லாருமே சேர்ந்து இந்த கதைக்கு யாரு ஹீரோவா போடலாம், பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தப்போ எல்லாருமே சொன்னது வந்து சந்திரகணி சாரை தான். ஏன்னா ஒரு ஹீரோகிட்ட போனால் அந்த ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி மாறிடும், அதன் போக்கு வேற போயிடும், ஏதாவது ஃபைட்டு அப்படி இப்படின்னு வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நமக்கு ஒரு பக்கத்தில் வேணும், அடி வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தெரியும். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி அந்த மாதிரி ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒருத்தராக இருந்தால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி உருவானதுதான் சார். சூப்பர் சூப்பர். ஸோ வந்து சார் வந்து ஒரு இயக்குனர் அண்ட் ஆல்சோ சூப்பரான ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது வந்து அவர்கிட்ட நீங்கள் டைரக்ட் பண்ணி அவரை வந்து ஒரு நடிகராக நடிக்க வைக்கும்போது அந்த சுவாரஸ்யம் எப்படி இருந்தது? அண்ட் சார் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டைரக்ஷனில் வந்து வேற லெவல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சாரோட பகிர்ந்துப்பீங்க? நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஆக்டர் முதல் நாள் தான், முதல் நாள் பார்த்தோம், முதல் நாள் அன்பழகன் முதல் ஷாட் வச்சுட்டு சார் ஓகேவா, சார் ஓகேவானார். அப்போ தான் மெதுவாக கூட்டிகிட்டு போனேன். ஓகேவா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் உங்களுக்காக வந்திருக்கேன், நீங்கள் விழுன்னு சொன்னால் விழுவேன், எந்திரிச்சு போனால் போயிடுவேன். அதனால் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணோம். இந்த நாடோடிகள் போராளி எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. முதல் படத்தில் உங்ககிட்ட நடிக்க வர ஒரு நடிகனை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்களோ அப்படி டீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அந்த நம்பிக்கை தான். அதுக்கப்புறம் பரபரப்பாக வேலை நடந்தது. சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ்லாம் நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் சார் ஆல்ரெடி நீங்கள் வந்து சம்ம ஸ்பீடாக வந்து புல்லட் மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க, ஆனால் சார் வந்து ஃபயரில் இருக்காரு பார்த்தல அந்த அடுத்த ரவுண்டே. ஏப்பா நீங்கள் எதுக்குள்ளே இழுத்து விட்டீங்கன்னா அப்புறம் வரணும்லப்பா. சார் இது வந்து உங்களை பற்றின ஒரு ரேபிட் ஃபயர், டக்கு 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 நாங்கள் என்ன பற்றினா. ஆமாம், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா சார்? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகணி சார் ஒரு டே பர்சனா இல்லை நைட் பர்சனா எதை ரொம்ப விரும்புவார்? டே டே நைட்டு. ஏன்னா இப்போ விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு 35 நைட்டில் தான் இருந்தோம். எது கிடைச்சாலும் முடியாது, வேலைக்கு எது தேவையோ அதில் போயிடுறது. வேலைக்கு எது தேவையோ அது போயிடுது அப்படின்னு சார். ஓகே சார். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது ஆக்டிங்கா டைரக்ஷனா? டைரக்ஷன். டைரக்ஷன். எதனால் சார்? ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம்? எங்கேயாவது அதாவது 99% நடிகனாக இருப்போம், எங்கேயாவது ஒரு 1% எவனா ஊனு கத்திட்டான், ஒரு டிசிப்ளின் இல்லாமல் யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா கூட நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆக்டராக நீ பேசாமல் இது அவர் செட்டு, அவர் இப்போ டைரக்டர்னா நம்ம செட் அது. அது எதாக இருந்தாலும் சரி, நடிப்புன்ற 99.9 வச்சுக்கிட்டா கூட டைரக்ஷன் தான் 100. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் தனியாக இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் கூட வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பர்சனை கூட்டிகிட்டு போகலாம், ஒரு பொருளை உங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்படின்னா யாரை கூட்டிகிட்டு போவீங்க, என்ன பொருள் எடுத்துகிட்டு போவீங்க? சசிகுமாரை கூட்டிகிட்டு போவேன். சசிகுமார் சார். அப்புறம் கையில் ஒரே ஒரு அருவா எடுத்துகிட்டு போவேன். சார் சசிகுமார் சார் அருவா, இந்த காம்பினேஷன் பழகப்பட்ட காம்பினேஷனாக இருக்கே சார். இல்லை இல்லை, மரங்கள் ஏறுவது, பழங்கள் பறிப்பது, என்ன தென்னை மரம் என்ன மரம்லாம் இருக்கும் நான் பார்த்து ஐலாண்ட். நான் நல்லா மரம் ஏறுவேன். சரி, நான் கஷ்டப்பட கூட அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால ஏறி கீறி தேங்காய் எங்கே பறிச்சு கொடுத்து அவன் பத்திரமா பார்த்துக்கேன். அவன் கூட இருந்தால் ஒரு 100 இருக்கிற மாதிரி எனக்கு. ஓகே, என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? என்ன நான் பேசிட்டே இருப்போம், என்ன பேசிட்டே இருப்போம், பேசாமல் கூட ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போம். எங்களுக்கு டாபிக்கே தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் நான் சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த சீக்வல் ட்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி வந்து பயோபிக்ஸ் நிறைய வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நபரை வந்து பயோபிக் எடுக்கணும், இவரை பற்றின ஒரு பயோபிக் எடுக்கணும் அப்படின்னா யார் அந்த பர்சன், யாரை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பயோபிக் எடுக்கணும்னு ஆசை, பட் யாரை வச்சு எடுக்கணும்னு தெரியல. அப்துல் கலாம் ஐயா பற்றி எடுக்கணும்னு ஆசை. சூப்பர். பட் ஆனால் யார் நடிக்கிறது அப்படின்னு தெரியல. நீங்களே நடிச்சிடலாம் சார். அது நானே நடிக்கிறதுக்கு இன்னொன்று எடுத்து வச்சுருக்கோம், அவர் தான் வேலை பார்த்து வச்சிருக்காரு. ஐயா எங்கள் அண்ணன் சகாயம் மன்னனை பற்றி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி நான் நடிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருந்தாரு. அது ஒன்று போயிட்டு இருக்கு. சூப்பர். வாவ், லவ்லி. சூப்பர். நிறைய நியூஸ் இதுல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா உள்ள இருந்து எடுத்துக்கங்க எல்லாம். ஆமா சார், ஏகப்பட்ட நியூஸ் இதுக்கு வந்து வேற லெவல் சர்ப்ரைசஸ் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ சார் நீங்க சொல்லுங்க சார், சமுத்திரகணி சார் வந்து எப்பவுமே ஜாலியான பர்சன், ஒரு பாசிட்டிவான பர்சன், எனர்ஜெட்டிக்கான பர்சன் தெரியும். அவர் வந்து நிறைய கோவப்படுவாரா இல்லைன்னா வந்து காமான பர்சனா? எப்போவாவது கோவப்படுவாரு, ஆனா ரொம்ப வேலையா இருக்கும். ஏன்னா லைட்டா ஒரு சில டைம் வந்து எங்களுக்கு லைட்டா பயமா இருக்கும். ஏன்னா வந்து டீச்சரா நடிக்கிறாரா, டீச்சரா வந்து காமா நடிச்சாலுமே சமுத்திரகணி சார் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாரோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதனால கேட்கல. நார்மலாக இருக்கிற வரைக்கும் யார் வேணாலும் ஈஸியாக பழகிடலாம், யார் வேணாலும் ஈஸியாக அண்ணன் கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். நான் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு 8000 ஸ்டூடெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க ஒரு 3 சீக்வன்ஸில். என்னென்னா இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா திடீர்னு மைக் வாங்கி ஒரு வார்த்தை சொன்ன போதும் எல்லாம் பின் ட்ராப் சைலண்டாக இருப்பாங்க, என்ன சொல்கிறாரு அப்படியே கேட்பாங்க. அந்த மாதிரி எப்போவாவது சொதப்பும் போது
எப்போவாது ஒரு டைம் கோவப்படுவாரு, அது ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கும். ஓகே, சோ அவரோட கோவத்தை பத்தி சொன்னீங்க, ஆனா அவர்கிட்ட நிறைய நீங்க விஷயங்கள் அட்மயர் பண்ணிருப்பீங்கல்ல, சோ அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது அவருடைய உழைப்பு தான் சார். உழைப்பு அப்படியே எனி டைம் ஓடிட்டே இருப்பாரு, நிஜ போராளியா தான் நான் பாக்குறேன். இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாலும் சரி, அடுத்த படத்துக்கான கதையை எழுதிட்டே இருப்பாரு. நான் இந்த கதையை டிஸ்கஸ் பண்றதா வேற ஸ்பாட்ல காலா காப்பான அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் பார்க்கும்போது அப்பவும் ஏதாவது கதை எழுதிக்கிட்டே இருப்பாரு. இப்போ இங்க வர்றதுக்கு முன்னாடி அப்பா டூ கதையை சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தா இன்னைக்கு இப்போ இங்க இருப்பாரு, ஈவினிங் பார்த்தா ஹைதராபாத்ல இருப்பாரு, அப்புறம் மலையாள படம், இப்படி எனி டைம் இயங்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு இது. கண்டிப்பா அந்த மாதிரி அதில் ஒரு 50% உழைச்சாலே போதும் நான் பெரிய அளவு வந்துடலாம். அன்பழகன் சார் அண்ட் சமுத்திரகனி சார்னாலே இப்போ ஒரு டெட்லி காம்பினேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். ஒரு படம் பண்ணிட்டா ஓகே, ரெண்டாவது படம் பண்ணும்போதே வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். ஸோ தயாரிப்பாளர் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் சார். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த படத்தை வந்து நாடோடிகள் நம்ம கம்பெனி தான் தயாரிக்கிறதா இருந்தது முதல்ல. அம்மா திலகவதி அம்மா அவங்களுடைய சன் பிரபுத்திலக் சார் வந்து எனக்கு நீண்டகால நண்பர். ஆக்சுவலாக 94-95 அப்போ பிறந்துட்டேன் நீயே. 94-95 வந்து சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி ஆரம்பித்தது ஒரு வாழ்க்கை. அப்போ சார் மெடிக்கல் காலேஜ் போயிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்பில் இல்லை, எங்கேயாவது பார்ப்போம், தூரமாக இருக்கும்போது சந்திப்போம். இப்போ நாடோடிகளுக்கு அப்புறம் ஒரு வாட்டி சந்தித்தோம், இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ சடனாக ஒரு மெசேஜ் வந்தது, உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. நான் உடனே ஃபோன் பண்ணேன், பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க சார், எங்கே சார், வீட்டில் இருக்கீங்களா, நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னா, சார் இப்போதைக்கு கையில் இருக்கிறது இந்த மாதிரி அடுத்த சாட்டேன்னு ஒரு ஸ்கிரிப்ட், அதை நான் தான் ஆரம்பிக்க போகிறேன், நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்னா. அவனை டைரக்டர் அனுப்புனேன், அந்த ஸ்கிரிப்ட் அனுப்புனேன், அவங்க பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கம்பெனியில் முதல் படம் இப்படி ஒரு படம் வருதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாங்க போவோம் அப்படி ஆரம்பிச்சது தான். சூப்பர் சார். ஸோ டெஃபினட்டாக வந்து படம் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு தெரியுது. அண்ட் வந்து அடுத்த சாட்டை மட்டும் கிடையாது, நாடோடிகள் 2 அதுவும் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கோம் நாங்கள். அதுக்காகவும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இறங்கி வந்துடும், அடிப்போம். லவ்லி சார். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. என்ன மாதிரியான யங்ஸ்டர்ஸ், எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார், ஏனியை வந்து கூரையை நோக்கி போடாத, வானத்தை நோக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு எங்கள் ஷோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்காக வணக்கம் தமிழா சார்பாக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார்.